நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் யூனிட்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லேசர் டெலிமெட்ரிக் சிஸ்டம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லேசர் டெலிமெட்ரிக் சிஸ்டம்னா என்னென்னா, அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு பொருளை டச் பண்ணாமல் மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, லேசர் டெலிமெட்ரிக் சிஸ்டம் இஸ் எ நான் கான்டாக்ட் கேஜ். அதாவது என்ன, இதை தொடாமல் ஒரு பொருளை நம்ம அளவிடுறோம்ல, அதுதான் சொல்கிறாங்க. தட் மெஷர் வித் எ காலிமெட்டிக் லேசர் பீம். எப்படி வச்சு மெஷர் பண்ணுறாங்க, லேசர் கதிர்களை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொருளை மெஷர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? போர்டு எக்ஸாம் எழுதும் போது எப்பவுமே இந்த மாதிரி தான் எழுதணும். டைட்டில் பிளாக்கு, இதை வந்து ப்ளூவில் எழுதுனா, நான் ரெட்டில் எழுதியிருக்கேன், ரெட்டில் யாரும் எழுதக்கூடாது. டயக்ராமு ஒரு ஆஃப் பேஜ் வர மாதிரி டயக்ராமு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதணும்மா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதும் போது என்ன பண்ணேன்னா, இந்த டயக்ராம் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது தெரியுதுங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் எடுத்துக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்மீட்டர் வித் ய கேஸ் லேசர் சொல்கிறாங்க. டிரான்ஸ்மீட்டர் வித் ய கேஸ் லேசர். டிரான்ஸ்மீட்டர்னா என்ன, இந்த யூனிட் ஃபுல்லாக சேர்ந்து தான். அதாவது லேசரு, இந்த ரொட்டேட்டிங் மிர்ரரு, டிரான்ஸ்மிட்டிங் லென்ஸ், இது எல்லாம் சேர்ந்து தான் டிரான்ஸ்மிட்டர் யூனிட்னே சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் காலிமெட்டிக் லென்ஸ். ஓகேவா? காலிமெட்டிக், இங்கே ரெண்டு லென்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த லென்ஸை வந்து காலிமெட்டிக் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கண்ணாடி இருக்குது இல்லையா, ரொட்டேட்டிங் கண்ணாடி, இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு மோட்டார் வேணும், சுற்றணும் இல்லையா, இது சுற்றத்துக்கு தான் சின்க்ரோனஸ் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரொட்டேட்டிங் மிர்ரர், மோட்டர் இருக்குது, அப்புறம் மிர்ரர் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, ப்ரொடக்டிவ் ரீப்ளேஸபிள். ப்ரொடக்டிவ் ரீப்ளேஸபிள், அது இந்த இடத்துல இருக்கா பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் எழுத வேண்டாம், விட்டுடலாம். ஓகேவா? ஆனால் இங்கே புக்கில் கொடுத்துருக்கான் ப்ரொடக்டிவ் ரீப்ளேஸபிள், அதாவது ரிசீவர். ஸோ ரிசீவர்ன்றது என்னது, இந்த சிக்னல் எல்லாம் வாங்கக்கூடியது. அப்புறம் ஃபோட்டோ டிடெக்டட், அப்புறம் டிஸ்பிளே டிவைஸ், டிஸ்பிளே டிவைஸ். அப்போ என்னென்ன எழுத போகிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இந்த டயக்ராமில் இருக்கிறது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டர் யூனிட்டு, இது ஃபுல்லாக சேர்ந்தது. அதுக்கப்புறம் சின்க்ரோனஸ் மோட்டரு, அப்புறம் வந்து ரொட்டேட்டிங் மிர்ரரு, காலிமெட்டிக் லென்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிசீவர், ஃபோட்டோ டிடெக்டட், அப்புறமேட்டு என்னது, டிஸ்பிளே டிவைஸு. இது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா பாயிண்ட்டை போட்டு எழுதுங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இதை எழுதணும். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனா அதுக்கப்புறம் என்னது, ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டயக்ராம் நல்லா நீட்டாக போடணும் எக்ஸாமில். ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, த டிரான்ஸ்மிட்டர் மோடு. டிரான்ஸ்மிட்டர் மோடுனா நான் என்ன சொன்னேன்னாண்ட, இந்த லேசரு, இங்கே ஒரு லென்ஸு ரெண்டு வச்சுருக்காங்க, சின்க்ரோனஸ் மோட்டரு, இந்த லென்ஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் டிரான்ஸ்மிட்டர் மோடுன்னு சொல்லுவாங்க. த டிரான்ஸ்மிட்டர் மோடு ப்ரொடியூஸ் ஏ காலிமெட்டர், காலிமெட்டர்டு பேரல, காலிமெட்டர் லென்ஸ். ஓகேவா? பேரலல் ஸ்கேனிங் லேசர் பீம் மூவிங் அட் ஏ ஹை கான்ஸ்டன்ட் லீனியர் ஸ்பீடு. அதாவது லேசர் பீமு வருது, எப்படி வருது, அதிகமாக கான்ஸ்டண்ட்டாக லீனியர் ஸ்பீடில் வருதுன்றாங்க. அதாவது இங்கேருந்து சோர்ஸ்லேருந்து லேசரை க்ரியேட் பண்ணுறோம், இந்த லேசர் கட்டுனாவனா இங்கே ஒரு லென்ஸ் வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, இதில் பட்டு என்னது, இந்த காலிமெட்டிக் டிரான்ஸ்மிட்டர் காலிமெட்டிக் லென்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இதில் பாஸ் ஆகி நேராக வந்து இந்த கண்ணாடி மிர்ரரில் படும். ஓகேவா? மிர்ரர் என்ன பண்ணிகிட்டே இருக்கு, சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்றுறனால இது மேலே படக்கூடிய ரேஸை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் இந்த டிரான்ஸ்மிட்டிக் லென்ஸில் பாஸ் ஆகும். பாஸ் ஆகினாவதே விண்டோவுக்கு போகுது, அதுதான் இந்த பாயிண்ட். அந்த மாதிரி வரக்கூடிய லேசர் பீம் தான் எப்படி இருக்குன்னா லீனியர் ஸ்பீடு, ஹையி, அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, திஸ் லேசர் பீம் இஸ் ரிஃப்ளெக்டட் அட் ஏ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் பை ஏ ரொட்டேட்டிங் மிரர். சொன்னேன் இல்லையா, ரொட்டேட்டிங் மிரரில் என்னாவது ரிஃப்ளெக்ட் ஆகுது. த லேசர் பீம் இஸ் ப்ரொஜெக்டட் ஓவர் த ஆப்ஜெக்ட் பீயிங் மெஷர். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி வந்து விண்டோ வழியாக வந்து இங்கே நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்க, எதை மெஷர் பண்ண போறியோ, ஓகேவா, என்ன ஆப்ஜெக்டை மெஷர் பண்ண போறியோ அந்த ஆப்ஜெக்டை இந்த விண்டோ உள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அந்த லேசர் கட்டர் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டுனாவதுன்னா டிரான்ஸ்மிட் ஆகி போகுது. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கா, லேசர் பீம் இஸ் ப்ரொஜெக்டட் ஓவர் த ஆப்ஜெக்ட் being measured. ஓகேவா? நெக்ஸ்ட், த ரிசீவர் மோடு கலெக்ட் அண்ட் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கலி சென்ஸ் த லேசர் லைட். என்ன, த ரிசீவர் மோடு எங்கே இருக்கு, இங்கே வாங்க,
ரிசீவர் லென்ஸ் வழியாக என்ன பண்ணுறது, இந்த ஆப்ஜெக்டில் படக்கூடிய லேசர் லைட்டு இந்த ரிசீவர் லென்ஸ் மூலிமா பாஸ் ஆகி ரிசீவர் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிது. எப்படி கலெக்ட் பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கலெக்ட் பண்ணுது. அவன் தான் சொல்லியிருக்கான் பாரு, ஃபோட்டோ எலக்ட்ரிக்கலி சென்ஸ், அதாவது புரியுதா, ஃபோட்டோ எலக்ட்ரிக்கலி சென்ஸ் த லேசர் லைட்டு. ஸோ எலக்ட்ரிக்கலில் வரக்கூடிய அந்த சென்ஸ், அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ரிசீவர் என்ன பண்ணுறது கலெக்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு, த ப்ராசஸ் எலக்ட்ரானிக்ஸ் டேக் த ரிசீவர் சிக்னல் டு கன்வெர்ட் தம் டு எ கன்வீனியன்ட் ஃபார்ம். கன்வீனியன்ட் ஃபார்ம்னா நமக்கு எந்த வடிவத்தில் வேணும், வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் எல்லாம் நமக்கு என்ன வடிவத்தில் வேணும், டிஜிட்டலில் தான் வேணும். நம்பர் அதானே தேவை, அதுவாக நம்ம மாற்றக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது, இந்த ஃபோட்டோ டிடெக்டருக்கு இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, கன்வீனியன்ட் ஃபார்ம். த டிஸ்பிளே டிவைஸ் ஷோ த மெஷர்டு டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டு. ஸோ அப்படின்னா இப்போ இது டிஸ்பிளே டிவைஸில் இந்த ஆப்ஜெக்ட் உடைய அளவு என்னன்றதை இந்த டிஸ்பிளேயில் நமக்கு காட்டுது. எப்படி காட்டும், ரிசீவர் வாங்கும், ரிசீவர் எப்படி வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னலாக வாங்குது, எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து ஃபோட்டோ டிடெக்டர் என்ன பண்ணுறது, தேவையில்லாத சிக்னலை அவாய்ட் பண்ணுது, நமக்கு என்ன சிக்னலை எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் நம்பராக கவுண்ட் பண்ணுது. கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுது, இந்த ரெண்டு கவுண்டருக்கு அனுப்பி அப்புறம் டிஸ்பிளேன்னு நமக்கு காட்டுது. இதுதான்மா இது ஒர்க்கிங் பிரின்சிபல், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ், இது எழுதணும். எழுதிட்டு என்ன பண்ணோம், அட்வான்டேஜ் எழுதணும். அட்வான்டேஜில் உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க, நான் 3 பாயிண்ட் எழுதியிருக்கேன், ஓகேவா. இந்த 14 மார்க் கேள்வியோ இல்லை 7 மார்க் கேள்வியோ கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 பாயிண்ட் எழுதுனா போதும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் மெஷர் அட் த ரேட் ஆஃப் 150 ஸ்கேன் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 150 இதுவில் என்னது மெஷர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இன் ஹாட் கண்டிஷன் கேன் பி மெஷர்டு. சூடான, அதாவது ஒர்க் பீஸு நம்ம எதை மெஷர் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் சூடாக இருந்தால் கூட மெஷர் பண்ணலாம். அவுட்புட் கேன் பி டேக்கன் இன் ஏ டிஜிட்டல் ஃபார்ம். அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்குது, டிஜிட்டல் ஃபார்மில் கிடைக்குது. ஸோ அட்வான்டேஜ் கண்டிப்பாக எழுதணும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சோர்ஸ் லேசர்லேருந்து என்ன பண்ணுறேன்னா லேசர் லைட்டு வருது, நேராக வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு டிரான்ஸ்மிட்டர் லென்ஸில் பாஸ் ஆகுது. பாஸ் ஆகி இங்கே மிரர் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்படியும் மோட்டார் வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம், அது மேலே பட்டு மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு டிரான்ஸ்மிட்டர் லென்ஸுக்கு வந்தோடனே விண்டோக்கு வருது. விண்டோ உள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம், எதை மெஷர் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஜெக்டை அங்கே வச்சுருக்கோம். அது மேலே பட்டுட்டு நேராக பாஸ் ஆகி ரிசீவிங் லென்ஸுக்கு போகுது. இந்த ரிசீவிங் லென்ஸு என்ன பண்ணுறது, சிக்னல் எல்லாத்தையும் ரிசீவருக்கு அனுப்புது. ரிசீவர் என்ன பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் சிக்னலை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ டிடெக்டருக்கு கொடுக்குது. ஃபோட்டோ டிடெக்டருடைய வேலை என்ன, எல்லாத்தையும் என்ன இப்போ டிஜிட்டல் ஃபார்மில் மாற்ற போகுது. அதுக்கு என்ன பண்ணுறது, தேவையில்லாத சிக்னல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு என்ன சிக்னல் அங்கே ஆப்ஜெக்ட் மேலே படுது இல்லையா, அந்த சிக்னலை மட்டும் சேகரித்து கவுண்டருக்கு அனுப்பி கவுண்டர் என்ன பண்ணுது, கவுண்ட் பண்ணி அதை நம்பராக டிஸ்பிளேயில் நமக்கு காட்டுது. இதுதான் ஒர்க்கிங் பிரின்சிபல்.